அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் சே அன்புராணி. மதுரை பாத்திமா கல்லூரி தமிழ் உயராய்வு மையத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். பேச்சுக்கலையும் ஊடக பங்கேற்பும் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளரின் தகுதிகள் சிலவற்றை இந்த காணொளியில் காண்போம். பேச்சுக்கலை என்பது ஒரு சிறந்த கலை. பேச்சினால் இந்த உலகம் இயங்குகிறது. பேச்சினால் பல நன்மைகள் கிடைக்கின்றன. சோர்ந்திருக்கும் ஒருவனை சிறந்து விளங்க செய்வது இந்த பேச்சுக்கலை. பேச்சு கூட்டுணர்வை ஏற்படுத்துகிறது, செயல்பட தூண்டுகிறது. நல்ல நட்பு கிடைக்க பேச்சு அவசியமாகிறது. பேச்சினால் ஆற்றல் பிறக்கிறது. தமிழ் மறையாம் உலக பொது மறையாம் திருக்குறளில் 17 இடங்களில் பேச்சு தொடர்பான செய்திகளை வள்ளுவர் பதிவு செய்துள்ளார். 17 அதிகாரங்களில் பேச்சு தொடர்பான கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. சொல்வன்மை என்ற அதிகாரத்தில் நாநலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்து உள்ளதுவும் அன்று என்று வள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது நாவன்மையே ஒருவனுக்கு சிறந்த செல்வத்தை தரும் என பேச்சின் சிறப்பு குறித்து அவர் பதிவு செய்துள்ளார். இந்த யுகம் சொற்பொழிவு யுகம் என பேராசிரியர் திரு சொக்கலிங்கனார் குறிப்பிட்டுள்ளார். இலக்கிய சொற்பொழிவுகள், பட்டி மன்றங்கள், பகுத்தறிவு சொற்பொழிவுகள், கருத்தரங்குகள், மேடை சொற்பொழிவுகள், அரசியல் சொற்பொழிவுகள், இப்படி எத்தனையோ வகையான சொற்பொழிவுகளை நாம் நாள்தோறும் கேட்டு கொண்டிருக்கிறோம். அந்த சொற்பொழிவில் பேசக்கூடிய பேச்சாளருக்கு சில தகுதிகள் அவசியமானது. 14 தகுதிகளை அடிப்படையான தகுதிகளாக பேராசிரியர் திருமலை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். அச்சமின்மை, குரல் வளம், தோற்றப்பொழிவு, மன ஒருமைப்பாடு, உச்சரிப்பு, உடல் மொழி, மொழி அறிவு, இலக்கிய பயிற்சி, பொது அறிவு, உற்றுநோக்கல், தன்னம்பிக்கை, உண்மை பேசுதல், நினைவாற்றல் என பேச்சாளருக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதிகளை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குரல் வளம் என்பது பேச்சாளரின் அடிப்படையான ஒரு தகுதி. மேடை பேச்சாளனுடைய மிக முக்கியமான ஆயுதம் எதுவென்றால் அவருடைய குரல் வளம்தான். ஒரு பேச்சாளர் சிறந்த ஆடைகளை அணிந்து வந்திருக்கலாம், நிறைவான கருத்துக்களை கூறியிருக்கலாம், ஆனால் சரியான குரல் வளம் இல்லை என்றால் அவருடைய பேச்சு எடுபடாது. ஒரு பேச்சாளனுடைய வெற்றிக்கு அடிப்படை காரணமாக அமைவது அவருடைய குரல் வளம்தான். இனிமையான குரலோடு இந்த உலகை வெல்ல குரல் சீரமைப்பு, குரல் பயிற்சி, குரல் பாதுகாப்பு வழிமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மேடையில் பேசக்கூடிய பேச்சாளர் தன்னுடைய குரலை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் சில பயிற்சிகளை செய்வதன் மூலம் தன்னுடைய குரலை சீராக வைத்துக் கொள்ளலாம். பாரதியார், பாரதிதாசன் போன்றோரின் கவிதைகளை உரத்த குரலில் சத்தமாக கூறி பயிற்சி செய்யலாம். 1, 2, 3, 4 என எண்களை பல முறை கூறி பயிற்சி செய்யலாம். குரலை உயர்த்தி பேசி, தாழ்த்தி பேசி பல்வேறு விதமாக பயிற்சி செய்யலாம். இது மாதிரியான குரல் பயிற்சி மேடை பேச்சாளருக்கு உதவி செய்யும். மேடை பேச்சாளர் சிறந்து விளங்குவதற்கு அவர் சில குரல் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். பனங்கற்கண்டு, மிளகு போன்றவற்றை மென்று சாப்பிட குரல் கரகரப்பை அது போக்கும். மேடையில் பேச தொடங்குவதற்கு முன்பு குளிர்பானங்கள் அருந்துவதை தவிர்க்க வேண்டும். தேனை தண்ணீரில் கலந்து குடித்து வர தொண்டை இதமாக இருக்கும், வார்த்தைகள் சரியாக வெளிவரும். நீண்ட நேரம் பேச இருப்பவர்கள் பேசுவதற்கு முன்பு சிறிது நேரம் அமர்ந்து மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும். முறையான மூச்சு பயிற்சி குரலை பாதுகாப்பதற்கான மிகச்சிறந்த வழிமுறையாகும்.
How to Write and Speak Better என்ற ஆங்கில நூல் குரல் பாதுகாப்பு வழிமுறைகள் சிலவற்றை பட்டியலிடுகிறது. அதாவது, பேசுவதற்கு முன்பு முறையான ஓய்வு அவசியம் என்று அந்த நூல் குறிப்பிடுகிறது. புகைப்பிடித்தல், மது அருந்துதல் போன்ற பழக்கங்களை கைவிட வலியுறுத்துகிறது. பேசுவதற்கு முன்பு பால், வெண்ணெய், பாலாடை கட்டி உண்பதை தவிர்க்க அறிவுறுத்துகிறது. பேசுவதற்கு முன்பு காரம் மிகுந்த உணவுகளை உண்பதை தவிர்க்க வேண்டும். வறட்சியான வெப்பமான அறைகளில் தங்குவதை தவிர்க்க வேண்டும். பேசுவதற்கு முன்பு எளிய சிறு குரல் பயிற்சிகளை செய்ய வேண்டும் என அந்த நூல் வலியுறுத்துகிறது. குரல் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி முறையான குரல் பயிற்சி செய்து கொள்வதன் மூலம் குரலினை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஒரு பேச்சாளனுடைய மிக முக்கியமான ஆயுதம் குரல் வளம். எனவே குரல் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி தன்னம்பிக்கையோடு பேசுவது அவசியம். குரல் வளம் போன்று இன்னும் பல்வேறு தகுதிகள் பேச்சாளருக்கு இருக்கின்றன. அந்த தகுதிகளை நாம் இனி வரக்கூடிய காணொளியில் கேட்போம். நன்றி.